வணக்கம் நேர்களே, நம்ம சேனலில் இப்போ நம்ம அடுத்து என்ன ஒரு காணொலி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து தற்போது ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்னவென்றால், தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து 4000 சொல்லியிருக்காங்க. பதவி வந்து பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியருங்க. உதவி பேராசிரியர் பணிக்கு வந்து 4000 பணியிடங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறதா சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா முதுகலை பட்டம் படிப்பு பிஎஸ்டி, முதுகலை பட்டப்படிப்பும் பிஎஸ்டியும் படிச்சிருக்கணும். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/7/2024 அன்றைய தேதிப்படி 57 வயது நிறைவேற்கக்கூடாது. ஸோ 1/7/2024 அன்றைக்கு வந்து 57 வயது நிறைவேற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறை பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வும் மற்றும் நேர்காணல் வச்சுருக்காங்க. இது இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா 29/4/2024ங்க. இந்த இணையதளத்துடைய முகவரி பார்த்திங்கன்னா இருக்கு பாருங்க, https.com கொடுத்து ரெண்டு ஸ்லாஷ் கொடுத்துக்கணுங்க, www.trbtn.government.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் இடத்த நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 2/2024, நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீசஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. 2 பார்த்தீங்கன்னா 29/4/2024 லாஸ்ட் டேட்டுங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை தேர்வு நடைபெறுதுன்னா 4/8/2024ங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். பாருங்க, இந்த ஆக்ஷன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா வீணுங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது பாருங்கள். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த பதவி குறித்த தேர்வு குறித்த அறிவிப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸு. இது வந்து PDF ஃபைலில் இருக்குது, 40 பேஜ் இருக்குங்க. தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, என்ன கல்வி தகுதி, வயது வரம்பு என்ன, எந்தெந்த சமூகங்களுக்கு எத்தனை விதமான பணியிட ஒதுக்கீடுங்கிறது குறித்த விவரங்களை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பதிவிறக்கம் பண்ணி அல்லது பிரிண்ட் எடுத்தோ நம்ம கையில் வச்சு படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எந்தெந்த மாதிரி வேக்கன்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட் வேகன்சி, ஸோ எந்தெந்த படிப்புக்கு எந்தெந்த விதமான சமூகங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படித்து பார்த்து மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதே வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் எப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த கிளிக் பண்ணி உடனே இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நேரலே இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாராச்சும் வந்து உதவி பேராசர் பணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்லி அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த காணொலி முழுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நாம் அடுத்த ஒரு காணொலியில் வேறொரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.